இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். கன்னியாகுமரி அருகே வீட்டில் நாய் கூண்டு கட்ட மனைவியிடம் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய ரஷ்ய ரிட்டன் டாக்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் நிஜில். 37 வயது டாக்டரான இவருக்கும் பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான பெண் ஜின்சி என்பவருக்கும் கடந்த 2014 திருமணம் நடந்துள்ளது. திருமணத்துக்கு பிறகு தங்கள் மகள் புதிய வீட்டில் வசிப்பதை பார்க்க பெற்றோர் ஆசைப்பட்டுள்ளனர். இதனால் திருமணத்துக்கு முன்னதாக ஜின்சியின் பெற்றோர் நிஜில் வீடு கட்டுவதற்கு 50 லட்சம் பணம் கொடுத்துள்ளனர். அதோடு திருமணத்தின் போது 110 பவுன் நகைகள், 3 லட்சம் ரொக்கம் மற்றும் 2 லட்சத்துக்கு வீட்டுக்கு பயன்படும் பொருட்களும் கொடுத்துள்ளனர். திருமணத்துக்கு பிறகு அடிக்கடி வரதட்சணை கேட்டு மனைவியை நிஜில் கொடுமைப்படுத்தி உள்ளார். இதனால் மேலும் 6 லட்சம் தன் பெற்றோரிடத்தில் ஜின்சி வாங்கி கொடுத்துள்ளார். தற்போது இந்த தம்பதிக்கு குழந்தை பிறந்துள்ள நிலையில் வீட்டில் நாய் கூண்டு கட்ட மேலும் 5 லட்சம் கேட்டு மனைவியை நிஜில் கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. இதையடுத்து ஜென்சி கணவருக்கு தெரியாமல் தனது நகைகளை அடமானம் வைத்து பணத்தை கொடுத்ததாக தெரிகிறது. இந்த விவரம் தெரிந்த நிஜில் மனைவியை தாக்கியதாக தெரிகிறது. இதையடுத்து கடந்த 2023 ஜென்சி குளச்சல் காவல் நிலையத்தில் வரதட்சணை கொடுமை புகார் அளித்தார். போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். இதற்கிடையே நிஜில் ரஷ்யா தப்பிச் சென்று விட்டார். தொடர்ந்து அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து நேற்று சென்னை திரும்பிய நிஜில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து குளச்சல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிஜிலை போலீசார் இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதி நிஜிலை ஜாமீனில் விடுவித்தார். இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்.